ஹாய் விவாஸ், நானும் பிரித்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ நான் வீட்டில் என்ன பற்றி பேச போகிறான்னு பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரோஸ்ட் வீடியோஸை பற்றி பேச போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ்ட் வீடியோன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு மைண்டில் வர்றது என்னன்னு சொன்னால், ஒரு வீடியோவை பற்றி ஏதாச்சும் ஒரு குறை ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்கிறது, அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவை பார்த்து டீஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு மீம் க்ரியேட் பண்ணி அந்த மீம்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, அண்ட் ரோஸ்ட் பண்ணுறது. பொதுவாக சொல்ல போனால் கடுப்பேற்றுறது. ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை பார்த்து சொல்லி அதை கடுப்பேற்றி அதுக்கும் வியூஸை ஏற்றி விட்டுட்டு இந்த வீடியோவுக்கும் வியூஸ் வந்து ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ரோஸ்ட். இந்த மாதிரி ரோஸ்ட் வீடியோஸ், இந்த ரோஸ்ட்னு சொல்கிற வார்த்தையை வச்சு நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் என்னுடைய பேசிக் ஒப்பீனியனை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா அவங்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். அண்ட் நானும் பிடித்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவாஸ், ரோஸ்ட்னு சொல்லும்போது என்னுடைய மைண்டுக்கு வரது என்ன சொன்னால் ஒரு நெகட்டிவிட்டியான விஷயம். ஆக்சுவலி ரோஸ்ட்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவிட்டியான கண்டென்ட் தான். பட் பீப்புளுக்கு வந்து பாசிட்டிவிட்டியான கண்டென்ட்டோட நெகட்டிவிட்டி கண்டென்ட்ஸ் தான் நம்ம நெகட்டிவ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இதுக்கு முன்னாடி என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, அது நிறையா பேருக்கு தெரியும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இருக்குள்ள எனக்கு வந்து கமெண்ட்ஸ், நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸே குறைஞ்சிருச்சு. ஸோ நெகட்டிவிட்டி வச்சு ஒரு பர்சன் வந்து க்ரோ ஆகி முடியும், அதே நேரத்தில் நெகட்டிவிட்டி கண்டென்ட்ஸால் ஒரு பர்சனை வந்து கீழே தள்ளிய முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நெகட்டிவிட்டி கண்டென்ட்ஸ் வச்சு எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு வீடியோ எடுக்கு, அந்த வீடியோ எடுத்து ஒரு பர்சன் ரோஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ரோஸ்டிங் சேனல்ஸ் நிறையா இருக்குல்ல, அந்த ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்து ரோஸ்ட் பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த ரோஸ்ட் வீடியோ பண்ணுறவருக்கும் பெனிஃபிட் இருக்குது. அண்ட் அந்த ரோஸ்ட் வீடியோ வந்து எந்த ஒரு கண்டென்ட், எந்த ஒரு வீடியோ வச்சு ரோஸ்ட் பண்ணாரோ அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி பீப்பிள் வந்து பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டியை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ நெகட்டிவிட்டியோட வீடியோ பார்க்கல, ஓகே ஆக்சுவலாக அந்த வீடியோ என்னது, ஏன் அவர் ரோஸ்ட் பண்ணுறாரு, அந்த வீடியோ நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போய் பார்ப்பாங்க. பட் அதே நேரத்தில் பாசிட்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ப்ரொமோட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது, ஓகே என்ன தான் அப்படி கலாய்க்கிற அளவுக்கு அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க. ஏன்னா அதுதான் பீப்பிளுடைய மைண்ட் செட். ஸோ அதனால தான் இந்த ரோஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. மூவி ரிவ்யூவர்ஸ் கூட அந்த மாதிரி வேலை தான் அவன் செஞ்சுருக்காங்க. ஒரு மூவி எடுத்து ப்ரொஃபஷனலான மூவி ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் கேமரா முன்னாடி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் தெரியாத ஒரு சில பேரும் இந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்காங்க. இந்த படமே வேர்ஸ்ட், இதை பார்க்காதீங்க, தேட்டருக்கு போய்ட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் இதை எப்படி செஞ்சுருக்கலாம், இதை ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கலாம், அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறது இந்த தப்பு இல்லை, பட் இது நல்லாவே இல்லை, யாரும் போவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண யாராலையும் முடியாது. இந்த ரோஸ்ட்னு சொல்கிற வார்த்தையை வச்சு நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரோஸ்ட்னு சொல்கிறது வந்து ஒரு வீடியோ பற்றி நக்கலாக பேசுறது, அந்த வீடியோவில் இருக்க குறைகளை கண்டுபிடிச்சி அதை வச்சு பேசுறது, இதுதான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய டெஃபினேஷன். இந்த வீடியோ எப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லி அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க எடுத்து ரோஸ்ட் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கடுப்பாகிற மாதிரி பேசுறது, அண்ட் பதிலுக்கு அந்த கிரியேட்டர் வந்து இந்த கிரியேட்டர் பற்றி பேசுறது, ஸோ மாறி மாறி ரோஸ்ட் பண்ணிக்கிறது, இதுதான் ட்ரெண்ட் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். இது நம்மளாலும் சரி நம்பாடியும் சரி, இந்த ரோஸ்ட் வீடியோஸுக்கு இருக்க ஃபேன்ஸே அதிகம். ஒரு மூவி எடுத்து ரோஸ்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்டு ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல யூடியூபரோட ஒரு வீடியோ எடுத்து ரோஸ்ட் பண்ணுறாங்களா, நல்ல ஒரு இது இருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் நாங்கள் பண்ணுறது அதோட ஹார்டான விஷயம். எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் ஒரு கண்டென்ட்டை தேடி அதை ரிசர்ச் பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி பார்த்து, அண்ட் இன்னும் மோர் டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி அதை கேமரா முன்னாடி உட்காந்து பேசி, அண்ட் மோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ரோஸ் பண்ணுறவங்க அப்படி இல்லை, ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து ஜஸ்ட் எடுத்தோமா பேசணுமான்னு சொல்லி அவங்களால முடிச்சு. மேபி சீனர் ரிசர்ச் ஒன்று இருக்கலாம், பட் அதோட நம்மளுடைய இது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ரோஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் ரோஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுடைய கண்டென்ட். ஸோ உங்களுக்கு அதை நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணுறவங்கலாம் ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்க, பட் ஒரு ஒரு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இப்படி ரோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆகியிருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்களில் அவங்கள சேஞ்ச் பண்ணி சொல்கிறது, இல்லாட்டி இதை பண்ணால் நீங்கள் பெட்டராக பண்ணீங்கன்னு சொல்கிறது வந்து ஓகே, பட் இது ஏன் இப்படி பண்ணீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. அதுதான் நான் நினைக்கிறேன், அது என்னுடைய மைண்டில் இதை பற்றி பேசணும்னு சொன்னி. ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு லாங்கான வீடியோ இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் செய்கிறேன். ஸோ விவாஸ், நீங்கள் வச்சாலும் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால்
தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுச்சா BRITHEWன்னு சர்ச் பண்ணுங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ வந்துடும், நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு வீடியோ செய்கிறேன். இதுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் இருக்கு, ஏன் நான் வீடியோ செய்கிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது அதுக்கே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போயிடும். ஸோ அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. மேபி ஒரு டைம் வரக்குள்ள அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி இந்த மாதிரி நாங்கள் பேசணும்னு நினச்சின்னு சொன்னால், இல்லாட்டி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து கீழே கீழே காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வெல், நான் உங்களை இன்டர்வியூ பார்க்குறேன். அண்ட் தென் நானும் உங்களுக்கு வித் அ ஸ்மைல்.